வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அலமுஸ் இல்லம். இன்னைக்கு அலமுஸ் இல்லம்ல பார்க்க போறது பீட்ரூட் வச்சு ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ரெண்டு ரெசிபியுமே செட்டிநாடு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ரெண்டுமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட் கோலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோலா செய்யறதுக்கு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு, அதாவது 120 கிராம்ஸ் அளவு இருக்கு இந்த ஒரு கப். கால் கப் அளவு கடலைப்பருப்பு, அதாவது 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டு பருப்பையும் வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சிடலாம். ரெண்டு பருப்பும் ஊற வச்சு 1/2 hour ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இந்த பருப்பை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். பீட்ரூட் கோலா செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பீட்ரூட் தான். பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட் கிரேட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. கோலா செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். 10 to 15 சின்ன வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உரிக்க கஷ்டமாக இருந்தால் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஊற வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு 10 to 15 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோனே தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ கிரேட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த கோலா செய்யறதுக்கு நமக்கு 1/2 hour ஆச்சு, கண்டிப்பாக ஆகும். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கிண்டி கிண்டி விட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். லைட்டாக வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பையும் நல்லா பீட்ரூட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சிடலாம், இல்லைனா கீழே புடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகி வரும். ஊற்றிருக்க எண்ணெயிலேயே பீட்ரூட்டும் பருப்பும் நல்லா குக் ஆகி நல்லா தனித்தனியாக உதிரியாக பவுடர் மாதிரி வந்துடும் இந்த கோலா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஊற்றினது தான், அதுக்கப்புறம் நடுவில் எண்ணெய் சேர்க்கலை. பாருங்கள் இப்போவே கலர் மாறிடுச்சு, நல்லா தனித்தனியாக வரும். நம்ம கிண்ட கிண்ட தனித்தனியாக வந்துடும். பட் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இன்னும் உதிரி உதிரியாக தனித்தனியாக வரணும். இந்த பீட்ரூட் கோலா ரசம் சாதம், தயிர் சாதம், அது மட்டும் இல்லாமல் நெய் சாதத்தில் கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் கோலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் கோலா உருண்டை. இது ரொம்பவே சிம்பிள், இதே மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பீட்ரூட் கோலா எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் பீட்ரூட் கோலா உருண்டையும், கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். ஒரு பெரிய பீட்ரூட் திருவி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாயே சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம், நான் இதில் சேர்த்து அரைக்கலை. அதனால் 3 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், ஏன்னா பீட்ரூட் வந்து லைட்டாக இனிக்கும். இப்போ இந்த பீட்ரூட் கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீட்ரூட் எல்லாம் உருட்டி ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா டீப் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த பீட்ரூட் எல்லாம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை உருட்டி உருட்டி போட்டோன்னா பீட்ரூட் கொலா உருண்டை, தட்டி போட்டோன்னா பீட்ரூட் வடை. அவ்வளோதாங்க, பீட்ரூட் வடையும் இது தான், பீட்ரூட் கோலா உருண்டையும் இது தான். சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே கருக் முறுக் கருக் முறுக்குன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கருக் முறுக்கு எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த பீட்ரூட் உருண்டையெல்லாம் எண்ணெயில் சேர்க்கணும். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இல்லைனா வெளியில் கருகிரும், உள்ளே வேகாது. நம்மளோட சூப்பரான கருக் முறுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. பருப்பு ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான். நம்ம எல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணால் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த கோலா உருண்டை. கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பீட்ரூட் கோலா உருண்டை. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த கிறிஸ்பி பால்ஸை அழகாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அலமோஸ் இல்லம்ல உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.